விவேகானந்தருக்கு காவி தந்தது தாய், விவேகானந்தருக்கு புனிதம் தந்தது ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தருக்கு ஞானம் தந்தது யார்? மீண்டும் சொல்கின்றேன், விவேகானந்தருக்கு காவிக்கு அனுமதி தந்தது அன்னை, விவேகானந்தருக்கு புனிதத்தன்மை படுத்தி விவேகானந்தரை புனிதப்பாதையில் நெறிப்படுத்தியது ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தருக்கு ஞானம் தந்தது யார்? இந்த கேள்விக்குறியோடு இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம். பொதுவாகவே பகவான் கிருஷ்ணருடைய பரம பக்தர்கள் இந்த உலகம் முழுக்க இருந்தாலும் பக்த மீராவினுடைய அன்புக்கு முன்பு யாரும் ஈடு இணை இல்லை. உண்ணும் சோறும் பருகும் நீரும் கிருஷ்ணனாகவே பார்த்தவர்கள் பக்த மீரா. கண்ணனுக்காகவே பிறந்து கண்ணனுக்காகவே வாழ்ந்து கண்ணனை அடைந்து கண்ணனை பற்றியே சதா சர்வகாலமும் தன்னுடைய உடம்புகளில் நரம்புகளில் நாடிகளில் இரத்தத்தில் புடையோடி செய்யக்கூடிய கண்ணன் மீது அளவற்ற பக்தி கொண்டவர் பக்த மீரா. இன்னும் சொல்லப்போனால் உயர்வு தாழ்வு பேதத்தை ஒதுக்கி தள்ளி ஞான ஒளி வருவதற்கு பக்த மீராவைப் போல கண்ணன் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்பதை யார் வாயிலிருந்து கேட்க வேண்டுமென்றால் நம்முடைய அண்ணா கிருஷ்ண பிரேமியின் வாயிலாக நம்முடைய மீராவின் பக்தியை கண்ணனுடைய லீலைகளை அன்பை நாம் கேட்க வேண்டும். நமக்கெல்லாம் கண்ணன் இன்பம் என்றால் பக்த மீராவுக்கு கண்ணன் பேரின்பம். நமக்கெல்லாம் கண்ணன் பகவான் என்றால் பக்த மீராவுக்கு கண்ணன் உலகத்தில் அனைத்தையும் செய்யக்கூடிய படைத்தல் காத்தல் அடித்தல் அனைத்தையும் செல்லக்கூடிய வேந்தருக்கு வேந்தன். அந்த பக்த மீராவினுடைய ஒற்றை பாடல்தான் விவேகானந்தருக்கு ஞானம் தந்தது. பக்த மீராவின் கண்ணன் பாடலுக்கும் விவேகானந்தருக்கு ஞானம் தந்ததற்கும் என்ன சம்பந்தம்? உலகப்பந்தில் ஞானத்தை விதைத்து எழுமின் விழுமின் என்கின்ற வைர வரிகளோடு உலகத்தை சுற்றி அமெரிக்க மண்ணில் புதுமையை செய்து பாரத தேசத்தில் வழிநடுக பெருமை பெற்றவர் விவேகானந்தர் ஜெய்ப்பூர் சமஸ்தானத்திற்கு வருகின்றார். அதன் பக்கத்திலே ஒரு சிறிய சமஸ்தானம். அன்றைக்கு ஞானி விவேகானந்தருக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா. அந்த பாராட்டு விழாவின் தொடக்கத்தில் ஒரு அற்புதமான பெண்ணினுடைய இசையோடு கூடிய நடன நிகழ்வு. அந்த அடைப்புதலை எடுத்து பார்க்கின்றார் விவேகானந்தர். சற்றும் எதிர்பார்க்கவில்லை, அந்த அடைப்புதலில் வரவேற்பு நடன பாடலில் இடம்பெற்றிருந்த ஒரு பெண்ணின் பெயர் அந்த ஜெய்ப்பூர் சமஸ்தானத்திற்கு அருகே உள்ள சிறு சமஸ்தானத்தின் தலைமை விளை மாதர். என்னுடைய பாராட்டு விழாவில் ஒரு விளை மாதரின் நிகழ்வா என்று கோவித்து கொண்டு அரங்கிலிருந்து புறப்பட்டு வெளியில் வந்து அமர்ந்து விடுகின்றார். நேர கடிகாரம் யாருக்காகவும் நிற்பதில்லை. உள்ளே இருந்து வெளியே வந்தார் அந்த பெண்மணி. தன்னை ஒப்பனை செய்து கொண்டார். பக்கத்தில் இருந்த தம்புராவை எடுத்தார். பக்த மீராவின் அபங்க பாடல் ஒன்றை உள்ளம் உருகி இசைத்தார். பக்த மீராவினுடைய அபங்க பாடல் ஒன்றை தம்புராவை மீட்டி உள்ளம் குளிர இசைத்தார். அந்த பாடலினுடைய கருப்பொருள் உருப்பொருள் இதுதான். பாரஸ்கள் பாரஸ்கள் என்கின்ற ஒற்றைக்கல் இருக்கிறது. அந்த கல்லினுடைய இயல்பு எது தெரியுமா? இறைவனுடைய சன்னதியில் இறைவன் திருமேனியையும் அந்த கல்லையும் இணைக்கக்கூடிய உலோகம் இருக்குல்ல திருப்பாச்சி, அதன் மீது கல்பட்டால் இந்த கல்பட்டதனால் திருப்பாச்சி தங்கமாக மாறிவிடும். எதற்கும் பயனற்று கிடக்கும் தகரம் இருக்கிறதே, அந்த தகரத்தின் மீது இந்த கல்பட்டாலும் அந்த தகரம் தங்கமாக மாறிவிடும். பாரஸ்கல் என்கின்ற கல்லினுடைய இயல்பு அப்படி. என்னை இந்த உலகத்தார், என்னை உற்றார் உறவினர், இந்த மண்டபத்து சேர்ந்தவர் விளைமாதர் என்று ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் நான் யாருக்கும் பயன்படாத துருப்பிடித்த தங்கமாக இருக்கலாம். ஆனால் இந்த சதைப்பிண்டத்தின் இந்த நடன நிகழ்வை பாரஸ்கல்லாகிய நீ பார்த்து அங்கீகரித்தால் நான் தங்கமாக மாறிவிடுவேனே, வைரமாக ஜொலித்து விடுவேனே. பாரஸ்கல்லினுடைய இயல்பு தங்கத்திற்கும் தகரத்திற்கும் வித்தியாசம் பார்ப்பதில்லை. ஆனால் முற்றும் துறந்த முனிவர் நீ
இப்படி கோவித்து வெளியில் இருப்பது சரியா, முறையா, நீதியா, தர்மமா என்று பக்தமீராவின் அபங்கப்பாடலை பாடி அந்த பெண்மணி நிறைவு செய்தார். அரங்கத்தின் உள்ளே அந்த இளைய ஞானி ஓடி வருகின்றார். அவருடைய திருவடியில் தேம்பி தேம்பி கண்ணீர் மல்க கண்ணீர் பூக்களால் சொரிந்து அழுகின்றார். அம்மா, எனக்கு காவி தந்தது என்னை கருவில் சுமந்த தாய், எனக்கு புனித பாதையை காட்டியது என் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஆனால் எனக்கு ஞானத்தை தந்தது எல்லோரும் சமம் என்கின்ற கூர்ந்த மதியை தந்தது நீ அல்லவோ, நீ அல்லவோ, நீ அல்லவோ என்று சிரம்கூப்பி ஆனந்த கண்ணீர் வடித்தார். ஒரு பக்தமீராவினுடைய பாடல் ஒரு பெண்மணியினுடைய வாழ்க்கையை மட்டும் புரட்டி போடவில்லை, கண்ணனை மட்டும் மகிழ்விக்கவில்லை, இந்த நவ இந்தியாவை சிற்பியாக மாற்ற வேண்டும் என்கின்ற விவேகானந்தருக்கு ஞானத்தை தந்ததும் ஒரு பெண், அவருக்குள் இருந்த பக்தமீராவின் பாடல் ஆயிரம் ஆனந்தத்தை தந்திருக்கிறது. இதுபோன்ற புதிய சிந்தனையோடு மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.